எசாயாவுக் கழுதிய திருமுகம் 48 அதிகாரம் 17-18 இறை வசனங்கள். இஸ்ரவேலரின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் பெருவிழாவை கொண்டாட எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை சிந்திக்க அழைக்கின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என்று சொல்லுகிறார். சில நேரத்தில் இந்த உலகத்திலே நாம் பல நபர்களோடு பல விதமான தொடர்புகளை நாம் ஏற்படுத்துகிறோம். ஆனால் அதன் வழியாக நமக்கு எல்லாமே பலனுள்ளவை கிடைப்பது அல்ல. சில பலருடைய போதனைகளோ வழிநடத்தல்களோ எங்களுக்கு எங்களை வழி தவறி செல்லுகின்ற பாதையிலே கொண்டு போய்விடும். ஆனால் இன்று இந்த வார்த்தையினுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கற்பிப்பவை பயனுள்ளவை, அது உனக்கு பலன் கொடுக்கும். அது மாத்திரமல்ல, நீ செல்ல வேண்டிய வழியிலே உன்னை நடத்தும். எரேமியா 29:11 இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நலமான வாழ்வையும் நம்பிக்கையையும் உனக்கு அளிப்பதற்கான திட்டமே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டம் அல்ல என்கிறார் ஆண்டவர். அந்த வளமான நலமான நல்ல எதிர்காலத்தை கொண்டு அமைந்திருக்கிற அந்த திட்டத்திலே அந்த பாதையிலே ஆண்டவர் உங்களை நடத்தி செல்லுவார் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் அவ்வாறு நடத்தி செல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறவை நான் பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிக்கிறேன். ஆண்டவர் கற்பிப்பது அதை அறிந்து கொள்வது இந்த வார்த்தையினூடாக பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக. அதனால தான் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், என் கட்டளைகளுக்கு நீங்கள் செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வரும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு செவிசாய்ப்போம் என்று சொன்னார். அவர் நம்மை நிறைவாழ்வுக்குள்ளே கொண்டு போக இருக்கிறார், நமக்கு நலன்களை கொடுக்க இருக்கிறார், நம் தேவைகளை சந்திக்க இருக்கிறார். அனைத்துக்கும் மேலாக இந்த வார்த்தையிலே உறைபவரான நம் ஆண்டவர் இயேசுனுடைய இறை பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு தங்கியிருக்கும். கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்க மிகுந்தவரே, சுயவரே, பரிசுத்தமானவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறேன். நாங்கள் துன்பம் துயரமோ கண்ணீர் வேதனையின் மத்தியிலும் உம்முடைய வார்த்தையை உம்முடைய வாக்குறுதிகளை பற்றி பிடித்து கொண்டு நிற்கிறோம். அது ஒரு நாளும் பொய்க்காது, காலம் தாழ்த்தினாலும் அது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கைக்கு ஏற்றத்தக்க கைமாறை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க, நிறைவாழ்வை போல ஒவ்வொருவரை நீர் வழி நடத்த வேண்டும் என்று திருமகன் ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்கு பேராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். Thank you. God bless you.